இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈஸியாக ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பேக்கிங் ஜாப் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக்கிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்துட்டு மந்த்லி நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வீக்லி அண்ட் மந்த்லி பேசிஸில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பேக்கிங் ஜாப்பில் எப்படி உடனே ஜாயின் பண்ணணும், இந்த பேக்கிங் ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலீனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்துகிட்டே செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேக்கிங் ஜாப் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குவான்டிட்டிஸில் நிறைய விதமான கற்பூரம் கொடுத்துருவாங்க. அதை வந்து இங்கே வீட்டில் இருந்தபடியே பேக்கிங் செய்து தரக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கிங் ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் இப்போ இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப்பில் விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த ஜாப்பில் உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸும் ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, மினிமம் நீங்கள் 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க, இப்படி நீங்கள் எந்த கேட்டகரியை சேர்ந்த பீப்புள்ஸாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 15 டேஸில் கம்பெனி சைட்லேருந்து அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு யார் தகுதியுள்ள நபராக இருக்காங்கன்னு தோணுதோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் சென்ட் பண்ணுற மெயிலை அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி ஃபில்டர் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு தகுதியுள்ள நபராக இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் பார்த்து ஃபில்டர் பண்ணி தான் உங்களை வந்து ஜாப்க்கு செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், ஃப்ரெஷர்ஸும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கம்பெனி சைட்லேருந்து ஃப்ரீயாகவே ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட வீட்டுக்கே அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆனதுமே நீங்கள் வந்து பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பெர் டேக்கு நீங்கள் 1000 பேக்கிங், 1500 பேக்கிங் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில், சின்ன சின்ன கவரில் நீங்கள் அவங்க சொல்கிற அளவுகள் படியே நல்ல நீட்டாக எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அதை கலெக்ட் பண்ணி அதை கவுண்ட் பண்ணி அவங்க கொடுக்குற கவரில் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கவரில் எவ்வளோ பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பேக்கிங் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். அதாவது 2 ரூபீஸ் பேக்கெட், 5 ரூபீஸ் பேக்கெட், 10 ரூபீஸ் பேக்கெட், 100 கிராம், 200 கிராம் இந்த மாதிரி பேக்கிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் இவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற மாதிரியே நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இதில் ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து கரெக்டான சைஸில் பேக்கிங் பண்ணியிருக்கணும். அண்ட் எந்த விதமான டேமேஜும் இருக்கக்கூடாது. அப்படி பேக்கிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அடுத்தடுத்து பேக்கிங் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணி ஒரு குரூப்பாக சேர்ந்து கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள்
ஒர்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் அப்படிங்கிறது ஈஸியாகவே கம்ப்ளீட் ஆகிரும். அண்ட் அதே சமயத்தில் உங்களால் அதிகமான ஏர்னிங்ஸும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸோடு தான் இந்த பேக்கிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அவங்க சொல்கிற அளவுகள் படி இதில் நீட்டாக அவங்க சொல்கிற மாதிரி பேக்கிங் பண்ணுற நாலேஜ் உங்ககிட்ட இருந்தாலே போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கிங் ஜாப்பில் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். கம்பெனியில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட கம்பெனியில் இருந்து யாருமே உங்ககிட்ட ஒரு ரூபா கூட முதலீடு கேட்க மாட்டாங்க. தென் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற டைமிங்க்கு முன்னாடி நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் அவங்க சொல்கிற டைமிங்க்கு முன்னாடி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த ஜாபை லைஃப் டைமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 7 days கொடுப்பாங்க. அந்த 7 days மினிமம் ஒரு 5000 பேக்கிங் ஆச்சும் பண்ணியிருக்கணும். அதை பேஸ் பண்ணி 7 days 5000 பேக்கிங் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கான சேலரியை வீக்லி அண்ட் மந்த்லி பேசிஸில் கூட வாங்கிக்கலாம். அண்ட் உங்களோட சேலரியை இவங்க எப்படி சென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட், ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம். ஒன்ஸ் இவங்க கம்பெனி சைட்லேருந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மெயிலில் கம்பெனியோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக பேசலாம். அப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுக்கான டவுட்ஸ், குவாரிஸ் அண்ட் டீடெயில்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட நல்லா கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஜாப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே சொல்லிட்டு ஃபர்தர் டீடெயில்ஸ் எல்லாம் கேட்டு இந்த ஜாபை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 7 days 5000 பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அதாவது இந்த மாதிரி குட்டி குட்டி கவரில் சின்ன சின்ன பேக்கிங்காக தான் பேக்கிங் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபை தனி நபராகவும் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து கூட இந்த ஜாபை பண்ணலாம். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணி இந்த ஜாபை பண்ணும்போது 7 days 5000 பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. பட் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனியில் இருந்து யாருமே உங்ககிட்ட அப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படி வேறு யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்களுக்கு சென்ட் பண்ணாதீங்க. உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோ அப்படி எதுவுமே அவங்களுக்கு சென்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம இப்போ பார்த்துட்ருக்க ஜாப்பில் உங்ககிட்ட யாருமே அப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸும் பார்த்துட்டோம். தென் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் இந்த ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட ஜிமெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. கம்பெனியோட ஜிமெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களோட ஜிமெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூம் பயோடேட்டா சென்ட் பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஆர் அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணிக்கலாம். மேனுவலாக டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஏஜை என்டர் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இப்போது ஏதாச்சும் ஜாப்பில் இருக்கீங்களா அண்ட் கரண்ட்லி ஏதாச்சும் ஜாப்க்கு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாக இல்லை ஃப்ரெஷராக அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக அல்லது ஸ்டூடெண்டாக அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு
மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் பர் டேக்கு நீங்கள் எவ்வளோ பேக்கிங் பண்ணுவீங்க, எவ்வளோ பேக்கிங் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக சேனல் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் டிடி ஜாப்ஸ் தமிழ், அவ்வளோதான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு சூப்பரான பேக்கிங் ஜாப் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த ஜாப்பில் விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனடியாக அப்ளை பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க.